இவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சின்னதாக நான் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விவரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு படம் வந்து அடிக்கடி டிவியில் படம் நான் அடிக்கடி பார்ப்பேன் நான். அது வேறு யாருதுமே இல்லை, சூப்பர் ஸ்டாரோட ராஜா சின்ன ரோஜா. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டீஸாகவே நடிச்சிருப்பாங்க, நல்லா காமிக்கலாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த டீம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களை வச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு குழந்தைங்களை வச்சு எடுக்கிறதுனா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து விவேக் சார் மூலயமா இதை வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கே. ஸோ திரு விவேக் சார் அவர்களை வந்து அழைக்கிறேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் 11, 12 சொன்ன உடனே ஒரு பரபரப்பான பரவசம் நிலவச்சு கவனித்தேன். ஏன்னா அன்றைக்கி தான் புரட்டாசி முடியுது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இது அக்டோபர் 18 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. எளிமீன் அப்படின்னாலே உற்சாகமாக இருங்கிறது தான் அர்த்தம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால் அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஆக்சுவலாக நம்ம 15 முதல்ல 5 பிளான் பண்ணோம், அப்புறம் வந்து 18 ஆச்சு. அன்றைக்கி அது ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்கிறது, நம்ம ஏற்கனவே ஒரு 2 முறை மீடியாஸோடு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அந்த படத்தோட ட்ரெய்லரு அப்புறம் ஆடியோ லான்ச் எல்லாத்துலேயுமே மீட் பண்ணியிருக்கோம். அரைச்சமாகவே அரைக்கவும் விரும்பலை. ஏன்னா ஆனால் என்ன சொல்கிறதுனா, இந்த படம் எழுமின் வந்து ஆஹா ஓ அப்படி இப்படி இது நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஆனால் ஒன்று சொல்லுவேன், இது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் மூவி. இது வந்து ஒரு நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட படம். ஒரு படம் ஏன் எடுக்கிறாங்க? படம் எடுக்கிறது ஒரு தொழில். அது அப்புறம் அதில் லாபம் வரணும், அப்புறம் அது வியாபாரம், இதுதான். ஆனால் அதற்குள்ளாக ஒரு உணர்வை கடத்துவது. சில பேர் காதல்ன்ற உணர்வை கடத்துவாங்க, சில பேர் வந்து ஹாரர், சில பேர் ஒவ்வொன்று பேய் இல்லாட்டி பயம் இல்லாட்டி வீரம் இல்லாட்டி மாஸ் ஹீரோஸ்க்கு அந்த மாஸ் ஹீரோக்கான விஷயங்கள், இதையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கதையை ஏற்படுத்தி அது மூலமாக வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இந்த படம் வந்து குழந்தைகளை நோக்கி போகுது. அதுதான் இதோட பர்பஸ். பள்ளிக்கூட மாணவர்கள், அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் சொசைட்டியில் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அந்த பாதுகாப்பை எப்படி தக்க வைத்து கொள்வது, இல்லாவிட்டால் அந்த பாதுகாப்பை புதிதாக எப்படி அவர்களுக்கு ஏற்படுத்துவது. அகாடமிக் சைடில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஆனால் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நம்ம எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு தற்காப்பு எவ்வளோ முக்கியம், இதெல்லாம் வந்து ஒரு கதை பண்ணி அதை சொல்லியிருக்காங்க. அதுதான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரிஷி சொன்னார், உலகத்திலே எந்த வில்லனும் நான் ரொம்ப அடி வாங்கினேன்னு சொன்னதே இல்லை. முத முதல்ல ஒரு வில்லன் நான் நல்லா அடி வாங்கினேன்னு சொல்லி அடித்தவங்கள பாராட்டினது இதுதான் ஃபஸ்ட்டு மேடன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே அவருக்கு ஒரு கைதட்டில் கொடுக்கலாம். இதை பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் கவனம் வச்சு இவர் நிறைய அடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் இவர் வந்து பயங்கர பிஸியாக ஒரு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ரஜினியே வந்து வில்லனாக தான் ஃபஸ்ட்டு வந்தார், அப்புறம் ஹீரோ ஆனார். நீங்கள் உள்ளே வரும்போது ஹீரோவாக வந்தீங்க, வில்லன் அவங்க தப்பு இல்லை. நம்ம பிஸியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல நடிப்பை வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து ஹீரோவை காட்டிலும் வில்லனுக்கு நிறைய கைத்தட்டல்கள் தியேட்டரில் வருது. அந்த மாதிரி ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் அவ்வளோ நல்லா இருக்குது. அவருடைய ரசிகர்கள் யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதே மாதிரி விசிலடிக்க, எல்லாருக்கும் கைத்தட்டுங்க. அதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. இந்த படத்தோட உண்மையான ஹீரோஸ்ன்னு பார்த்தாக்க என்னை ரொம்ப முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க. நான் இதில் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராகவும் எல்லாரையும் ஒருங்கிணைக்க ஒரு குவாடினேட்டர் வேலை தான் பார்த்துருக்கேன். இதில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு பிஆர்ஓ இருக்கிற மாதிரி இந்த படக்கதைக்கு கதைக்குள்ளே ஒரு பிஆர்ஓ நான், அவ்வளோதான். ஆனால் உண்மையான ஹீரோஸ் அங்கே வரிசையாக உட்காந்துருக்காங்களே அந்த பசங்க தான், அவங்க தான் உண்மையான ஹீரோஸு. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சாம்பியன்ஸு. லைஃப் டைமில் வந்து அவங்க ஒரு கராத்தையாக இருக்கட்டும், ஒரு குங்ஃபுவாக இருக்கட்டும், ஒரு ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், ஒரு சிலம்பமாக இருக்கட்டும், ஒரு கிக் பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் அவங்கவுங்க ஒரு கிரெடிட் வச்சுருக்காங்க. ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க. ஸோ அவங்களே டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு விஷயம் இதை எல்லோரும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து அதிக சண்டை காட்சிகள் நிரம்பிய படம்னு சொல்லுவாங்க. பொதுவாக பெரிய ஹீரோஸ் மாஸ் ஹீரோஸ் ஆக்ஷன் ஹீரோஸ் நடிக்கும் போது அது இதுலேயும் இந்த படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்குங்க.
ஆனால் எந்த சண்டை காட்சியிலையும் நான் இல்லைன்றத பணியோடு சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதெல்லாம் நினச்சி அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. குழந்தைங்க தான் சண்டை போடுறாங்க, கிளைமாக்ஸில் நானும் கொஞ்சம் வருவேன், அவ்வளோதான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ எல்லா பசங்களுக்குள்ளே இப்போ எனக்கு என்ன கவலைன்னா, இந்த படம் வந்தோடனே இவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிடுவாங்க. இவங்க சொசைட்டிக்குள்ளே இனிமேல் எப்படி மூவ் பண்ணுவாங்க? இனிமேல் இவ்வளோ சின்ன வயசுலேயே சினிமா தான் என் கரியர்னு அவங்களால எடுக்க முடியுமா? இல்லை ஒரு லெவலுக்கு படித்து முடிச்சு வீட்டில் அப்பா அம்மா சொன்னதை கேட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த கரியருக்குள்ளே வருவாங்களா அது தெரியல. பட் நிறைய பேர் பென்ட் அப் ஆன் பிகமிங் அன் ஆக்டர், இந்த முதல்ல உட்காந்துருக்கானே அவன்லாம் ஆல்ரெடி ஹீரோன்னு தான் தன்னை நினச்சிக்கிட்டுருக்கேன். அவன் இல்லை சார், சினிமா தான் சார். அதே மாதிரி டைரக்டர் பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த வினித் இருக்கான் பாருங்க, இருக்கிறதுலேயே சின்ன சைஸ் அவன் தான். அவன்லாம் வந்து சீரியஸாக, அவனுக்கு இப்போ கேமரா லென்ஸே தெரியும் சார். ஒரு கேமரா போட்டால் கேமராவில் என்னென்ன லென்ஸ் இருக்குது, அப்பார்ச்சர் க்ளோஸ் என்ன இது என்ன எல்லாமே அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவன் கற்று வச்சுருக்கான். ஸோ எல்லாருமே இந்த ஒரு வருஷ படப்பிடிப்பில் சினிமாவின் நுணுக்கங்களை நன்றாக கற்றுக்கொண்டார்கள். அதற்கு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் கொடுத்த ஃப்ரீடம். விஜய் வந்து ஒரு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், ஆனால் இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் உள்ள சினிமாவை நுணுக்கங்களை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவரால் இந்த படத்தை வந்து அவ்வளோ ஈஸாக பண்ண முடிஞ்சுது. ரொம்ப தாராளமான ப்ரொடியூசர், நோட் பண்ணுங்கள். இது மீடியா வாயிலாக பல ஹீரோஸ்லாம் கேட்பாங்க, தாராளமான ப்ரொடியூசர். கதை என்ன கேட்குறோ அதற்காக செலவு செய்ய தயங்காத ஒரு ப்ரொடியூசரு. வேறு என்ன சொல்லணும், நான் தேவயானி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ், எங்கூட சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னுடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க, அவங்க பெரிய பெரிய ஹீரோஸோடலாம் நடித்தவங்க. இந்த படத்தில் வந்து என்னுடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு, அதை சொல்லணும். அப்புறம் இந்த படத்துடைய இன்னொரு மெயின் ஹீரோன்னு பார்த்தா கணேஷ், மியூசிக்கு கணேஷ் அவர் தான் முதல் முதல்ல இந்த படத்தில் அறிமுகம். அவர் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு அனிருத் இருந்தால் நல்லா இருக்கணும் சரின்ட்டு அனிருத்துகிட்ட போய் பேசி அவரை சம்மதிக்க வச்சு அந்த பாட்டை எழுதினேன் நான். அப்புறம் அதை அவர் பாடி கொடுத்தாரு. இன்னொரு பாடலுக்கு வந்து அவர் டிமாண்டு கேட்டுகிட்டே இருக்கார், இந்த பாட்டு தனுஷ் அவ்வளோ ஈஸியாக போச்சு அவருக்கு, மொதல் படம் இந்த பாட்டுக்கு தனுஷ் பாடினா நல்லாயிருக்கும் சார், இன்னும் இப்போ எப்படி சொல்கிறேன், இல்லை சார் தனுஷ் பாடினா தான் சார் நல்லாயிருக்கும். அப்புறம் தனுஷ்கிட்ட போய் பேசி அவர்கிட்ட சொல்லி அப்புறம் அவர் வந்து பாடி கொடுத்தாரு. இன்னொரு பாட்டு சார், இது கரகரன்னு இருக்கணும் சார் வாய்ஸ், யோகி பி பாடினா நல்லாயிருக்கும் சார். அவர் எங்கே இருக்கார், மலேசியாவில் இருக்கார். அப்புறம் பார்த்தா அவர் முதல்ல வரமாட்டேன்ட்டார், சரி நீங்களே ட்ரை பண்ணுங்கப்பானா. இவர் ட்ரை பண்ணி பார்த்தா யோகி பி ஐ எம் வெரி பிஸின்ட்டு ஃபோனை வச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், நான் விவேக் பேசுகிறேங்க, சொல்லுங்கள் நானே இந்த மாதிரி எளிமின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒரு பாட்டு இருக்குது நல்ல பாட்டு, அதை பாட முடியுமா? சாரி சார் நான் ரொம்ப பிஸி சார் அப்படின்னு தேங்க்யூன்ட்டு ஃபோனை வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கூப்பிட்டார், சார் இந்த நடிகர் விவேகா சார் என்கிட்ட பேசுனது அப்படின்னாரு. ஆமாப்பா அப்படின்னு சார், சார் 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 நான் ஸ்கூல் டைம்லேருந்து அவர் இருக்கிறார் அவ்வளோ பெரிய சைஸு, அவர் சொல்கிறார் நான் ஸ்கூல் டைம்லேருந்தே உங்கள் ஃபேன் சார், என்ன சார் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் அப்படி பண்ணிட்டேனே சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னாரு. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, நான் அவனை கேப் பண்ணி மேலே ஏறிட்டேன், அதனால் பரவாயில்ல தம்பி வந்து பாடி கொடுத்துட்டு போங்க, அங்கே தான் நமக்கு கேப்பு கிடைக்குது. அந்த கேப்பில் நான் ஒரு கடா வெட்டினேன், டக்குன்னு உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டார். ஒரு வரியாக இருந்து அவரும் அந்த பாட்டை நல்லபடியாக பா, இது பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ரெண்டு விஷயங்கள், மூணு விஷயங்கள்னு சொல்லலாம். என்னென்னா, ஒன்று வந்து கணேஷோட மியூசிக்கு, இன்னொன்று வந்து இந்த படத்தோட சண்டை காட்சிகள், மூணாவது அதை நேர்த்தியாக படம் பிடித்த கோபி. கோபி நிறைய படத்தில் பிஸியாக இருக்கார், இப்போ அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் பல படங்களில் பிஸி ஆகிட்டார். பட் அந்த நேர்த்தியை, இது சின்ன படம் தானே, இந்த சின்ன பசங்க தானே பண்ணுறாங்கலாம் நிற்கலை, அவர் அந்த பெர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு போராடினார். சண்டை காட்சின்னு சொல்லும்போது மிரக்கல் மைக்கேல நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இதுக்கு ரொம்ப உழைச்சிருக்கார், எல்லாருமே உழைச்சிருக்காங்க. ஆனால் இதில் பெரிய மனசு யாருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், பெருசாக இருக்கவங்களுக்கு தான் பெரிய மனசு, புரிஞ்சுக்கங்க. ஸ்ரீகாந்த் தேவா தான், அதாவது ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து படத்துக்கு வந்து அவர் இசையமைக்கிறவர், அவர் மெயின் கம்போசர் படங்களுக்கு. ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணும்போது பரவாயில்ல இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் போட்டு தரேன் அப்படின்ட்டு வந்து பண்ணி கொடுத்தீங்க ஸ்ரீகாந்த், அதுக்கு எங்கள் யூனிட்டோட நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். யுவர் கிரேட், ஓகே. பசங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவங்கள எல்லாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே அக்கு வேறு ஆணி வேற பிச்சு பேட்டியெல்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கொடுத்துட்டீங்களே, இன்டர்வியூலாம் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் அவங்கள வளர்த்து ஒரே ஒரு அப்பீல் தான் நான் சொல்ல விரும்புறது, இந்த படம் இந்த மீடியா மூலமாக மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது இதுக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில், இப்போ அது வந்து அரசு பள்ளிக்கூடமாக இருக்கலாம் இல்லாட்டி தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், அந்த பள்ளிக்கூட தாளாளர்கள் வந்து இந்த படத்தை வந்து மாணவர்களை கூட்டி கொண்டு போய் காட்டணும். அப்படி காட்டினா எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க, எதுக்கு நாங்கள் கொண்டு போய், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா போய் அப்பா அம்மாவோட பார்க்குறாங்க, நாங்கள் போய் காட்டணும் அப்படின்னா
பள்ளிக்கூடத்திலிருந்து மொத்தமாக மாணவர்கள் தியேட்டருக்கு வந்தால் நீங்கள் ஏதாவது சலுகை கொடுக்கணும். அதாவது உண்மையில் அப்போனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி காட்டினாங்கனாக்க டிக்கெட் விலையில் கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுங்கள். அது வந்து மீடியாவில் இருக்காங்க, அது மெயினாக அந்த மூணு பேர் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா, மூணு பேர் நான் சொன்னது வந்து ப்ரெஸ்ஸு, இணையம், அப்புறம் இப்போ மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவங்கள தான் சொன்னேன் மூணு பேர்ந்து. ஸோ எல்லா படங்களுக்கும் கொடுக்குற, நீங்கள் வந்து டெய்லி ஒரு படம் பார்க்குறீங்க, டெய்லி ரெண்டு மூணு படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் கலந்து கிடக்குது. எதை சொல்கிறது எதை விட, இப்போ பிஸ்மிலாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது மேலே நிமிந்தே பார்க்கல, அவர் ஃபோனில் ஏதோ அடுத்த மேட்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இங்கே தான் வாங்குறாரு, டவுன்லோடு இங்கே ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ இப்போ பாருங்கள், வட சென்னை பெரிய ராட்சச சக்கரத்தோட 18ஆம் தேதி அது வருது, சண்டை கோழி பேரே சண்டைன்னு வச்சுருக்காங்க, சண்டை போடத்தான் அதுவும் வருது. ஸோ சண்டை கோழி அது ஒரு பெரிய பல் சக்கரங்களோட ராட்சசத்தனமாக வருது, இதுக்கு நடுவில் ஒரு சின்ன சுண்டலி மாதிரி இந்த எழுமின் வருது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இது எப்படி ரெண்டு பெரிய படங்கள் வருது, முதல்ல வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை பொண்ணு ரெடியாக இருக்காங்க, மண்டபம் தான் கிடைக்க மாட்டேங்குது, புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாட்டி சொல்கிறேன், தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இத்தனை இப்போ இவ்வளோ பெரிய படங்கள் ரெண்டு வரும்பொழுது நமக்கு தியேட்டர் கிடைக்கணும், ஒன்று தியேட்டர் கிடைச்ச அப்புறம் மக்களுக்கு புல் இருக்கணும், உள்ளே வந்து எதை ஃபஸ்ட்டு போய் பார்ப்பாங்க, இதெல்லாம் இருக்கே, நீங்கள் எப்படி இந்த டைமில் இது சரியான முடிவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார், மிகுந்த நம்பிக்கையோடு, நான் நல்ல படத்தை எடுத்திருக்கேன் சார், இதை நிச்சயமாக பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட கதை அமைப்பு நல்லா இருந்தால் அதை எப்படியாவது நீங்கள் தான் வேறு யார் ஊடகங்கள் தான் அதை தூக்கி நிறுத்தி மக்களை பார்க்க வச்சுட்டு, அந்த மாதிரி ரெண்டு படங்களை இப்போ சமீபத்தில் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, ரெண்டு படத்தை நீங்கள் பேசி பேசியே ஜெயிக்க வச்சிங்க, எழுதி எழுதியே பேசி பேசியே நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. அது போல் வந்து இதையும் வந்து நீங்கள் செய்யலாம், ஏன்னா இது வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்குற படம் தான், இதில் வந்து அருவறுப்பான காட்சிகளோ முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வேறு அர்த்தங்கள் நிறைந்த காமெடியோ அல்லது கவர்ச்சியான காட்சிகளோ அல்லது குரூரமான காட்சிகளோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்களோட உட்காந்து ஜாலியாக ஒரு 2 ஹவர்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.